பஞ்சாப் மாநிலத்தில் 1980 மெகாவாட் கொள்ள ஒரு கெப்பாசிட்டி கொண்ட ஒரு அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக சைனாவுடைய ஒரு நிறுவனத்தின் உதவியுடன் இந்த அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக ஒரு விண்ணப்பமானது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதை அமைப்பதற்காக அந்த நாட்டினுடைய பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பல பிரஜைகள் இங்கு வந்து அதற்கான வேலை செய்ய இருந்தார்கள். 263 பேருக்கு அது தொடர்பான விசா என்பது கொடுக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விசா என்பது கிடைப்பதற்கு மிகவும் தாமதமும் மற்றும் அவர்களுடைய இந்தியாவுடைய அந்த விசா கொள்கைக்கு பூர்த்தியாகாததன் காரணமாக அது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களும் அந்த நிறுவனத்திடம் கோரப்பட்டிருந்தன. இந்நிலையில்தான் அந்த திட்டமானது தொடர்ச்சியாக தாமதமாக சென்று கொண்டிருந்தது. இதனால் அந்த திட்டத்திலிருந்து ஏற்படக்கூடிய நஷ்டம் மற்றும் காலம் விரயத்தை உள்ளிட்டவற்றை கணக்கிலே அந்த நிறுவனம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தவிர்ப்பதற்காக சைனாவை சேர்ந்த 263 பேருக்கு விசா வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை என்பது புற வழியாக இந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டதாகத்தான் தற்போது சிபிஐ தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. குறிப்பாக இந்த விசாவை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் சுமார் 50 லட்சம் வரை தலா ஒரு நபருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் தான் தற்போது சிபிஐயினர் வழக்கு பதிவு செய்ததோடு பல்வேறு இடங்களில் 10 இடங்களில் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இது அந்த மனசா என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய தொடர்புடைய இடங்கள், அதே போன்று மத்திய அமைச்சராக இருந்த ப சிதம்பரத்தினுடைய மகனான கார்த்தி சிதம்பரத்திற்கு சொந்தமான அலுவலகம், வீடு உள்ளிட்ட இடங்களிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டது. இந்தியா முழுவதுமாக 10 இடங்களில் சோதனை என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் 80 லோதி கார்டன் என்று சொல்லக்கூடிய அரசு வழங்கியிருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் தான் இதுவரைக்கும் சிபிஐ அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக காலை 7 மணிக்கு முதலில் ஒரு கட்டமாக வந்த சிபிஐ அதிகாரிகள் முதலில் ஒரு சிறு விசாரணை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து சென்றிருந்தார்கள். இதனையடுத்து 9:30 பிறகாக ஒரு 8 பேர் கொண்ட ஒரு குழுவானது, சிபிஐ அதிகாரிகள் கொண்ட குழுவானது 80 லோதி கார்டன் என்று சொல்லக்கூடிய இந்த ப சிதம்பரத்தினுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தார்கள். இந்த இல்லத்தில் தான் தொடர்ச்சியாக சோதனை என்பது நடத்தப்பட்டு சுமார் 2:50 இந்த சமயத்தில் தான் பிற்பகலுக்கு பிறகுதான் இந்த சோதனை என்பது நிறைவு பெற்று சிபிஐ அதிகாரிகள் வெளியேறியிருக்கிறார்கள். அது தொடர்பாக ஒரு செய்தி குறிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தம் 5 பேர் மீது வழக்கு பதிவுபட்டிருப்பதாகவும் அதில் முதலாவதாக கார்த்தி சிதம்பரம் மீதும் அதன் பிறகு அவருடைய நெருங்கிய நண்பரான பாஸ்கர் ராமன் மற்றும் அந்த விசா தொடர்புடைய அந்த நிறுவன மனசா என்ற நிறுவனத்தினுடைய 3 அதிகாரிகள் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக சிபிஐ தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான சோதனை என்பதுதான் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதுமாக நடைபெற்றிருந்தது. குறிப்பாக டெல்லி, மும்பை, சென்னை, கர்நாடகா மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் 10 இடங்களில் மொத்தம் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரைக்கும் தற்போதைய நிலையில் இங்கு சோதனை என்பது முடிவு பெற்று சிபிஐ அதிகாரிகள் கிளம்பியிருந்தார்கள். அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைத்த போதும் அவர்கள் எதற்கும் பதில் கூற மறுத்துவிட்டனர். குறிப்பாக ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா, ஏதேனும் இந்த முறைகேடு தொடர்பான ஏதாவது ஆவணங்கள் சிக்கியதா உள்ளிட்ட கேள்விகள் வந்து எழுப்பப்பட்ட போது அவர்கள் எதற்குமே பதில் கூற மறுத்து இங்கிருந்து கிளம்பி சென்றிருந்தார்கள். சுமார் 5 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதன் பிறகுதான் தற்போது இந்த சிபிஐ அதிகாரிகள் வெளியேறியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது இன்று மாலை வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்த சோதனையின் போது ஏதாவது ஆவணங்கள் சிக்கியதா, இல்லை ஏதாரம் ஆதாரங்கள் கிடைத்ததா, மேற்கொண்டப்பட்ட விசாரணையில் என்னென்ன மாதிரியான பதில்கள் கிடைத்தன உள்ளிட்டவற்றை அடக்கிய ஒரு சிறு குறிப்பானது சிபிஐ தரப்பிலிருந்து வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அதற்கு முன்னதாக சற்று நேரத்துக்கு முன்பாக சிபிஐ கொடுத்த அந்த அறிக்கையின்படி 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அது எதற்கான காரணத்திற்காக என்ற ஒரு குறிப்புகள் அடங்கிய அந்த விவரம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இதை தவிர இன்றைய இந்த ரெய்டு, அதாவது இந்த சோதனை தொடர்பாகவும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பாகவும் எந்த ஒரு தகவலும் இல்லை. அது இன்று மாலை ஒருவேளை அவர்கள் ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கும் பட்சத்தில் ஒரு சிறு அந்த தகவல்களை அவர்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்று மாலை சிபிஐயுடைய அறிக்கை வெளிவரும் பட்சத்தில் எதற்காக இந்த சோதனை, ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா, இந்த முறைகேடு தொடர்பாக உள்ளிட்ட விவகாரங்கள் வெளிவரும் என்றும் தெரிகிறது. வைகனை வர்ணன். டார்வின், அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட சீனர்கள் விவரம் இருந்தா பதிவு பண்ணலாம். மேலும் சென்னையை சேர்ந்த ஒரு நபர் வந்து முறைகேடாக விசா வழங்குவதற்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது, அவர் குறித்த விவரம் இருந்தாலும் பதிவு பண்ணலாம் டார்வின்.
அதாவது மொத்தம் 5 பேர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதாக கார்த்தி சிதம்பரத்திற்கு மீதாக அந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு அவருக்கு அவருடைய நெருங்கிய நண்பரான பாஸ்கர் ராமன் என்பவர் மீதும் வழக்கான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து விகாஸ் மகாரியா மன்சா பஞ்சாபை சார்ந்த இவர் தான் தனியார் நிறுவனத்தினுடைய பிரதிநிதியாக செயல்பட்டிருக்கிறார். இவர் மீதும் அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி தல்வாடியா சபோ பவர் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்சா, இதுவும் பஞ்சாப் நிறுவனமாகும். இவர் அந்த நபர் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெல் டூல்ஸ் லிமிடெட், மும்பையை சேர்ந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த அந்த நிறுவனமாகும், இந்த நிறுவனத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர அடையாளம் அறியப்படாத அரசு ஊழியர்கள் என்ற ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் தனிப்பட்ட நபர்கள் என்ற பெயரில் தான் அந்த எஃப்ஐஆரில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் இவர்களுக்கு உதவிய அரசு நபர் யார், அல்லது இந்த தரகராக இடையிலிருந்து செயல்பட்ட நபர் யாரை முதலில் அணுகினார் உள்ளிட்ட இந்த கேள்விகள் அடக்கியதுதான் அந்த ஆறாவது நபராக இருப்பவர். அவர் ஒரு அரசு ஊழியர் என்று மட்டுமே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் முறைகேடாக விசா வழங்கியது தொடர்பாக 5 நபர்கள் மீது நேரடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாலும், ஆறாவதாக இருப்பவர் அறியப்படாத நபர், அரசு ஊழியர் என்று மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அரசு ஊழியர் யார் என்ற ஒரு தற்போதைய இந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த முறைகேடு தொடர்பாக அந்த அரசு ஊழியரிடம் விசாரணை நடத்தும் பட்சத்தில் தான் எங்கு எவ்வாறு இது வழங்கப்பட்டது, எங்கெங்கு முறைகேடு நடந்தது உள்ளிட்ட அந்த விவரங்கள் தெரிய வரும். தற்போதைய நிலையில் சிபிஐ அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் அலுவலகம் மற்றும் இல்லங்களில் சோதனை நடத்தி இருக்கிறார்கள். ப. சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரத்துடைய இல்லங்களில் இந்த சோதனையின் போது ஏதாவது ஆவணங்கள் கிடைக்கும் பட்சத்தில் தான் அதில் எந்த மாதிரியான தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு விஷயம் வெளியே வரும். அதேவேளையில் இந்த தனியார் நிறுவனங்கள், மனசா உள்ளிட்ட இந்த தனியார் நிறுவனங்களிடம் நடத்தப்படும் சோதனையின் போதும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலங்கள், அங்கிருந்து கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையிலும் ஏற்கனவே சிபிஐ திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்க் தொடர்புடைய அந்த ஆவணம் அதன் அடிப்படையிலும் தான் அந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடத்தப்படும். தற்போதைய நிலையில் முதல்கட்ட விசாரணை என்பது முடிவடைந்திருக்கிறது, இங்கு டெல்லியில் முடிவடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு இந்தியாவின் பல்வேறு பிற பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த விசாரணையும் சோதனையும் என்பதும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த சோதனை நிறைவு பெறும் பட்சத்தில் தான் என்ன கைப்பற்றப்பட்டது, ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா, இல்லை அதனுடைய நடத்தப்பட்ட விசாரணையின் போது ஏதேனும் தகவல் வெளியானதா உள்ளிட்ட விவரங்கள் சிபிஐயால் வெளியிடப்பட இருக்கின்றன. குறிப்பாக இந்த வழக்கு என்பது தற்போதுதான் பதியப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு தொடர்புடைய அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் எவ்வாறு இருக்கும், மேலும் நீதிமன்றத்திற்கு செல்லும் போது இந்த வழக்கு தொடர்பாக இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை மற்றும் அவர்களை விசாரணைக்கு வரம்பிற்குள் கொண்டு வந்து அந்த விசாரணை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கான அந்த நடைமுறைகளுக்கு எல்லாம் நீதிமன்றத்தை தான் நாடுவார்கள். அந்த சமயத்தில் தான் முழு விவரமான விவரங்கள் அனைத்தும் வெளிவர இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். ஏனெனில் ஒரு வழக்கு என்பது அங்கு நீதிமன்றத்திற்கு சென்று இவர்களை கஸ்டடியில் எடுக்கும்போது அந்த நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். அப்போது அவர்கள் அந்த விவரங்களை நீதிமன்றத்திடம் சமர்ப்பிப்பார்கள். அந்த சமயத்தில் இது எவ்வாறான வழக்கு, யார் யாரெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறார்கள், எவ்வாறு இது தொடர்புப்படுத்தப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட அந்த அனைத்து விவரங்களும் வெளியே வரும். தற்போதைய நிலையில் சிபிஐ பொறுத்தவரைக்கும் இந்த சம்பந்தப்பட்ட நபர்களுடைய அலுவலகங்கள், இல்லங்களில் சோதனை நடத்தி இருக்கிறோம், விசாரணையை மேற்கொண்டு வருகிறோம் என்ற ஒரு குறிப்பு மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்த ஆவணம் மற்றும் எந்த ஏதாவது விசாரணை அறிக்கை உள்ளிட்டவை, விசாரணையில் ஏதாவது விஷயங்கள் தெரிய வந்ததா உள்ளிட்டவை தொடர்பாக இதுவரைக்கும் எந்த ஒரு முறையான தகவலும் இல்லை. அது இன்று மாலை ஒருவேளை ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டால் அது தொடர்பான சிறு அறிக்கை என்பது வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வைகரவர்ணன். விரிவான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.